ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை திட்டத்தில் 1000 ரூபாய் இனி இவர்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை முதல்வர் கூடி சீக்கிரமே வெளியிடுவார் என்று சமூக நலத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சட்டசபையில் முதல்வர் அறிவித்தபடி மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தேவையுள்ள அனைத்து மகளிருக்கும் வழங்க வேண்டும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் வெளியிட்டார். சிறு நகைகளும் மகளிர் உரிமை தொகை வழங்குவது தொடர்பான அறிவிப்பை முதல்வர் விரைவில் அறிவிப்பார் என்று சமூக நல மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு திமுக மகளிர் அணி தொண்டர் சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழா கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் நமது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன், மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர், மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக 22 திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. திருநங்கைகளும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பை கூடிய விரைவில் முதல்வர் அறிவிக்க உள்ளார். அதற்கான கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது, போஸ்கோ சட்டத்தினை தமிழக அரசு கடுமையாக செயல்படுத்தி வருகிறது என்றும், 18 வயதுக்கு குறைவான காதலர் திருமணத்தின் போதும் அவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு போஸ்கோ சட்டத்தை செயல்படுத்துவது பிரச்சனை எழுவதாகவும் அவர் தெரிவித்தார். இப்போ திருநகங்களாகிய நீங்களும் மகளிர் உரிமை தோட்டத்தில் பயன்பெறுவதற்கான அறிவிப்பு கூடி சீக்கிரம் வெளியிடப்படும் என்று முதல்வர் அறிவிப்பார் என்று நம்மளது சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். ஸோ நீங்களும் அந்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் வருவதற்காக காத்திருங்கள். உங்களுக்கும் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பை நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.